பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சட்டத்தின் மீது மரியாதை கிடையாது. இப்போது இல்லைன்னா யாராவது தாங்களே ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அந்த கமிஷன் ஒரு அறிக்கையை கொடுக்குது, இந்த அறிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு இது எனக்கு உடன்பாடாக இல்லைங்கிறதுக்காக இன்னொரு சட்ட கமிஷனை போட்டு இதுக்கு 46 லட்சம்னா அப்போ என்னது 46 லட்சம் பேர்கிட்ட கருத்து கேட்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நாங்கள் இன்னொரு சட்ட கமிஷனை போடுறோம் அப்படின்னு சொல்கிறதே இவங்க வந்து திட்டமிட்டு சட்டத்தை நீர்த்துக்கோக செய்கிறது, சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுவது, ஒரு அரசாங்கம் சட்டவிரோதமாக நடந்துக்கிறதுங்கிறதே பிஜேபி அரசு செய்கிறது தான். சீர்திருத்தம் சட்டத்தில் வந்தால் போதும், சீர்திருத்தம் நம்ம சிந்தனைங்க வரும் சமூகத்தில் வரணும். முதல்ல ஆணும் பெண்ணும் சமம்தான் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வந்து தத்துவமாக ஒத்துக்கலாம், ஆனால் எந்த மதமாவது அதை ஒத்துக்குதா? இருந்தால் ஒன்று நாங்கள் வந்து நதிக்கு உங்கள் பேரை வச்சோம், மறைக்கு உங்கள் பேரை வச்சோம், வீட்டுக்குள்ளே போட்டு மிதிப்போம். இப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 வந்து இந்தியா முழுக்க பொருந்த, ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலாக அப்போ வந்து எதிர்ப்பு இருந்தது. சுயமரியாதை திருமணம் பண்ணாங்க, சுயமரியாதை திருமணம் ஹிந்துலாவின் கீழே வராது. அப்போ சுயமரியாதை திருமணம் நடந்ததை கோர்ட்டுக்கு வந்தால் அந்த கல்யாணத்தை செல்லாதுன்னு, அப்புறம் உங்களுக்கு எங்கே சொத்து அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படி வந்து செல்லாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு திருமணம் வந்து சிதம்பரம் அப்படிங்கிறவருடைய திருமணம். அவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் தலைமையில் சுயமரியாதை திருமணம் பண்ணிக்கிட்டவர். அவருடைய மருமகள் முதல் மனைவியுடைய பகனுடைய மனைவி, அவங்க வழக்கு போடுறாங்க சொத்துக்கு. அப்போ என்ன, அந்த ரெண்டாவது மனைவி வருவாங்க, அவங்களுடைய குழந்தைகள் வருவாங்க இல்லையா. அந்த வழக்கில் உயர் நீதிமன்றமே சொல்லிச்சு, இது மாதிரி என்ன சாஸ்திரங்களை பின்பற்றாமல் எப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்றுக்க முடியும். அவங்க யாருன்னா திராவிட கழக தலைவர் ஐயா வீரமணி இருக்கார், அவருடைய மாமனார் மாமியார் திருமணம் தான். புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள். இப்போ சட்ட கமிஷன் மாதிரி ஒரு பாடி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களுடைய பரிந்துரை இல்லாமல் இவங்க இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட முடியுமா? இல்லை, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சட்டத்தின் மீது மரியாதை கிடையாது. இப்போது இல்லைன்னா யாராவது தாங்களே ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அந்த கமிஷன் ஒரு அறிக்கையை கொடுக்குது, இந்த அறிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு இது எனக்கு உடன்பாடாக இல்லைங்கிறதுக்காக இன்னொரு சட்ட கமிஷனை போட்டு இதுக்கு 46 லட்சம்னா அப்போ என்னது 46 லட்சம் பேர்கிட்ட கருத்து கேட்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நாங்கள் இன்னொரு சட்ட கமிஷனை போடுறோம் அப்படின்னு சொல்கிறதே இவங்க வந்து திட்டமிட்டு சட்டத்தை நீர்த்துக்கோக செய்கிறது, சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுவது, ஒரு அரசாங்கம் சட்டவிரோதமாக நடந்துக்கிறதுங்கிறதே பிஜேபி அரசு செய்கிறது தான். இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை தாக்கல் பண்ணணும், அதுக்கு என்ன விதிமுறைகள் அப்படின்னா பெரும்பாலும் அவங்க கொண்டு வந்த முக்கியமான ஆணைகள் சட்டங்கள் எல்லாமே பார்லிமெண்ட்டை நடக்காதப்போ கொண்டு வந்ததுதானே. பார்லிமெண்ட்ரி செஷன் இல்லாதப்போ இடைக்காலத்தில் இவங்க அதுக்கான அவசர விதிகளுக்கு உள்ள முறையை பயன்படுத்தி கொண்டு வந்தது தான். அதுவே முதல்ல ஒரு அன்எத்திக்கல், ஒரு அதுக்கு என்னன்னு சொன்னீங்க இல்லீகல்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது, ஆனால் இது செய்யக்கூடிய முறைமை அந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முறை இல்லாத ஒரு வேலை. அதனால் இப்போ பாருங்கள், அவங்க இப்போ நீங்களே ஒருத்தர் வந்து ஒரு பஞ்சாயத்தாராக வைக்கிறீங்க, அந்த பஞ்சாயத்தார் சொல்கிறாரு இல்லைப்பா நீ தான் தப்பு பண்ணியிருக்க, ஒன்று நான் இவரை குத்துக்க மாட்டேன் வேற ஆளை வச்சு பஞ்சாயத்து பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்கிற மனிதனுடைய மனப்போக்கு என்னமோ அதுதான் வந்து பிஜேபி அந்த பரிவாரங்களுடைய மனப்போக்கு. ஆகவே அவங்க வந்து சட்ட கமிஷனுடைய பரிந்துரைகள் இல்லாமல் கூட பண்ணுவாங்க. இப்போ 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க, இதுக்கு என்ன பரிந்துரை, அவங்கள்ட்ட என்ன அதுக்கான டேட்டா என்ன இருந்தது? எதுவும் இல்லையே. நாங்கள் நினச்சதை செய்வோங்கிறது அந்த அடாவடி நடவடிக்கை வந்து எல்லா இடத்துலையுமே இப்படியான மனம் கொண்டவர்கள் அப்படி தான் நடந்திருக்காங்க. ஹிட்லர் தான் பண்ணார், முசோலினி தான் பண்ணார், இப்படி பல பேர் இருந்திருக்காங்க இல்லையா. அப்படிதான் இப்போ நீங்கள்
நம்ம முதல் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி வந்தது, பர்சனலாக நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் இதில் அந்த கேள்வி கேட்கலாம். ஏன் கேட்டேன்னா, நீங்கள் பார்க்குற அளவுக்கு இல்லை, இந்து பர்சனலாக இல்லை முஸ்லீம்களுக்கான இதில் என் முக்கியமான சீர்திருத்தங்கள் என்ன தேவைன்னு இருக்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் சில் கோடு தானே வரையறுக்கணும் அப்படின்னு, ஒரு ஐடியல் சில் சில் கோடுனா என்ன இருக்குன்னு என்ன இருக்கு? நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதில் என்னென்னா, நான் பார்க்குற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மதங்களின் எண்ணிக்கை அந்த மக்கள் தொகை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வழக்குகள் வரும். 10 பேர் வழக்குக்கு வராங்கன்னா 7 பேர் வந்து காயத்ரி, வரலட்சுமி, கனிமொழி, கனிதா இப்படியாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து மேரியாக இருப்பாங்க, அது ஒருத்தர் ஃபாத்திமாவாக இருப்பாங்க, இன்னொருத்தர் வெளிமாநிலத்திலிருந்து வந்த வேறு ஒருத்தராக இருப்பாங்க. இப்படி தான் பார்த்துட்ருப்போம். அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப தான் அந்த வழக்கு நடத்தும். ஆகையினால இந்த மதத்துக்கு அதிக கேஸு, அந்த மதத்துக்கு அதிக கேஸுன்னா இல்லை. ஆனால் பொதுவாகவே இந்த பர்சனல் லா இதில் சீர்திருத்தம் வரணும்னா சீர்திருத்தம் சட்டத்தில் வந்தால் போதும். சீர்திருத்தம் நம்ம சிந்தனைங்க வரணும், சமூகத்தில் வரணும். முதல்ல ஆணும் பெண்ணும் சமம்தான் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வந்து தத்துவமாக ஒத்துக்கலாம். ஆனால் எந்த மதமாவது அதை ஒத்துக்குதா? இருந்தால் ஒன்று, நாங்கள் வந்து நதிக்கு உங்க பேரை வச்சோம், மறைக்கு உங்க பேரை வச்சோம், வீட்டுக்குள்ளே போட்டு மிதிப்போம். இதன்னா மாதா இங்கே சாதா நடைமுறையில். இது வந்து எல்லா மதத்துக்கும் உள்ளது. இதில் கிறிஸ்டியானிட்டியில் வந்து டிசிப்ளின், ஒரு ஐஎம் எ ட்ரூ கிறிஸ்டியன் ஒய்ஃப் அப்படின்னு எழுதுவாங்க. ஐஎம் எ ட்ரூ கிறிஸ்டியன் ஹஸ்பண்டுங்கிற வார்த்தையை நான் பார்த்ததே கிடையாது. ஐஎம் எ ட்ரூ முஸ்லீம் ஹஸ்பண்ட், ஐஎம் எ ட்ரூ ஹிந்து ஹஸ்பண்ட் அப்படின்னு அஃபிடவிட்டே வராது. ஐஎம் எ ட்ரூ ஹிந்து ஒய்ஃப், ஐஎம் எ ட்ரூ கிறிஸ்டியன் ஒய்ஃப், ஐஎம் எ ட்ரூ முஸ்லீம் ஒய்ஃப். அப்போ இந்த ட்ரூத்து, இந்த ஒபீடியன்ஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ் எல்லாம் பெண்களுக்கு மட்டும்தானா? ஒரு இப்போ திருமண பிரச்சனைகளில் வந்து பல இடங்களில் பல காரணங்கள், அதில் அடிப்படை என்னென்னு திடீர்னு இன்றைக்கி என்ன சொல்வாங்க, பெண்கள் படித்ததுனால பிரச்சனை. பிரச்சனை படித்ததுனால இல்லை, அவள் படிப்பா, அவள் சம்பாதிப்பா, அவள் ஒரு ஆணை போல வெளியில் போய் என்ன வேலையும் செய்வாள், ஆனால் நான் வந்து வீட்டில் எதையுமே பகிர்ந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த மனப்போக்கினால் வரக்கூடிய பிரச்சனைகள். அடுத்தது, இப்போ ஒரு ரிவைவலிசம் அங்கே வந்துட்டு, என்னென்னா பெண்கள் வந்து படித்தவங்களாக இருக்கணும், வேலைக்கு கூட போகலாம், ஆனால் கல்யாணம் வந்துட்டு வேலை பார்க்கக்கூடாது. இப்படி ஒரு பெண்ணுடைய படிப்புக்கும் வேலைக்கும் எந்த மரியாதையும் கிடையாது. இந்த மனப்போக்குகளை வந்து முதல்ல சமூகம் வந்து திருத்திக்கணும். பல பேர் இன்றைக்கி வந்து இளைஞர்கள், இளம் வயது பையங்க வந்து இதில் ஒரு மாற்றத்தில் வராங்க. அவங்க வந்து மனைவியும் மதிக்கிறாங்க, மனைவியோட வேலையும் மதிக்கிறாங்க, வீட்டில் மனைவிக்கு உதவி செய்கிறாங்க. இப்படி உதவி செய்கிற ஒரு ஆணுக்கு என்ன பேர் சமூகத்தில்? அதை வந்து எல்லோரும் பாராட்டுறோமா? பாருப்பா, இப்படி தான் இருக்கணும் பையன் சொல்லுவோம். உதவிக்கு பின்னாடி கேலி என்ன, அவங்க அப்பா அம்மா படுற துன்பம் என்ன, துயரம் என்ன, ஐயோ என் பையன் 5 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கிறானே, அப்போ ஏன் அந்த பெண் வந்து 4 மணிக்கே எழுந்து சமைச்சா கூட நமக்கு இறக்கம் வர்றது கிடையாது. இந்த மாதிரி மனப்போக்குகள்லேருந்து சமூகம் வந்து மாறும். அது மாதிரி சொத்துக்கள், அது பரம்பரை சொத்தாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், இப்போ தானே வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, இந்துவுலான இதுக்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிக்கும் சமத்துவம் உண்டு, பெண்ணுக்கு உரிமை உண்டுன்னு இவ்வளோ நாள் இவங்க ஒத்துக்கிட்டாங்களா? இப்போ தானே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றம் சொன்னாதான் ஹிந்து ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸும் கேட்பாங்க, உச்ச நீதிமன்றம் சொன்னாதான் முத்தலாக்கும் வந்து ரத்தாகும் அப்படிங்கிற இடத்துல தான் சமூகம் இருக்கு. கிறிஸ்டியனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் லா டிவோர்ஸ் ஆக்டில் வந்து முதல்ல 2000 முன்னாடி வெரோ குரூயல்டி வாஸ் நாட் எ கிரவுண்ட் ஃபார் டிவர்ஸ், குரூயல்டி கப்பிள்டு வித் அடல்ட்ரி, குரூயல்டி கப்பிள்டு வித் கன்வர்ஷன்,
இது மாதிரி ஏதோ ஒன்று வந்து ரெண்டு இருக்கணும், இது ரெண்டு இருந்தால் தான் அவங்க வந்து விவாகரத்தை கேட்க முடியும் அப்படின்னு இருப்போம். அது இன்னும் நிறைய இருக்குது. இதை வந்து நான் வந்து சென்னை பெண் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்து அப்போது தலைவராக ஓய்வு நீதிபதி பிரபா ஸ்ரீதேவன் அவர்கள் தலைவராக, அப்போது நாங்கள் வந்து இதுக்கு ஒரு வழக்கு போட்டு இந்த சட்டத்தை வந்து திருத்தமாக இந்த மாதிரி இருக்கிறது தவிர அது கிறிஸ்தவ பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பெரிய இடையூறாக இருக்குது. அப்புறம் வந்து அவங்களுக்கு செப்பரேஷன் வந்து 2 இயர்ஸ் இருக்கணும், இது மாதிரி பல பிரச்சனைகள். இதுக்கு வந்து நானே ஒரு வழக்கு போட்டேன். அப்புறம் அந்த 2000 ஆண்டில் நிறைய சீர்திருத்தங்கள் வந்தபோது அந்த சட்டத்தை அவங்களே அமெண்ட்மெண்ட் ஆகி எங்கள் தீர்ப்பு வந்து பண்ணல. ஆனால் இப்படி பல கோரிக்கைகள் இருந்தது, அதில் நாங்களும் அந்த கோரிக்கை வச்சோம். சில பேர் வந்து நீங்கள் எங்களை என்ன சொல்கிறீங்க, அவங்கள சொல்ல மாட்டீங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த தகவலை சொல்கிறாங்க. ஆகையினால இது வெறும் சட்டங்களால் ஏற்படுத்தப்படுவதல்ல, முதல்ல சீர்திருத்த எண்ணங்கள் வந்து சமூகத்தில் வரணும். அந்த பெண்ணுடைய மறுபணமோ விவாகரத்தான பெண்ணை வந்து கேவலமாக பார்க்கறது, சமூகம் ஒரு ஒழுக்கமான சமூகம்னா என்ன அர்த்தம், ஒரு சிவில் சமூகம், பண்பட்ட சமூகம் அப்படின்னா ஒரு பெண் தனியாக வாழ்வதற்கு அச்சப்படாத சமூகம் தான் பண்பட்ட சமூகம். இல்லைம்மா ஊர் பொல்லாத ஊர், நீ வேணா ரொம்ப தைரியசாலியாக இருக்கலாம், ஆனால் நன்னாழுது என்னப்பா அப்படின்னு பெரியவங்க அறிவுறுத்துகிற ஒரு ஊர் இருக்குன்னா நம்ம பண்படலைன்னு. அப்போ இங்கே பண்படாமல் சட்டத்தை மட்டும் திருப்பி 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 எழுதி பயனில்லை. ஆயினால் என்னுடைய விருப்பம் அல்லது என்னுடைய சாய்ஸ் என்னன்னா முதல்ல சமூகத்தை பண்படுத்துவது. அப்ப சீர்திருத்த சட்டங்கள் வரணும், அது அந்த சமூகங்களோட உரையாடி தான் வரும், விவாதம் நடத்தி தான் வரும், அது காலப்போக்கில் உருவாகும். அப்படி இப்போ இன்னொரு ஒரு விளக்கம் கேட்குறேன். இப்போ இதில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன பங்கு இருக்குது? மத்திய அரசு எல்லா சட்டமும் மத்திய அரசு ஏற்றுறதா இல்லை மாநில அரசுக்கும் பங்கு இருக்கா? பர்சனல் லா ஏன்னா அதாவது பர்சனல் லா அப்படிங்கிறதுல பொதுவாக ஒரு சட்டத்தை அந்த மக்கள் வாழ்கிற பகுதிகளுக்கு ஏற்ப உருவாக்க முடியும். அதில் ஸ்டேட்டும் சட்டங்களை உருவாக்க முடியும், மாநிலமும் உருவாக்க முடியும், ஒன்றிய அரசும் உருவாக்க முடியும், யூனியனும் உருவாக்க முடியும். இப்போ வந்து இந்த யூனியன் அரசு உருவாக்குதுன்னு சொன்னால் அது இந்தியா முழுக்க எல்லோருக்கும் பொருந்தும். இப்போ அதில் ஒரு பிரிவு தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதுன்னு வச்சுக்குவோம். இப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 வந்து இந்தியா முழுக்க பொருந்தும், ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலாக அப்போ வந்து எதிர்ப்பு இருந்தது சுயமரியாதை திருமணம் பத்தாடு. சுயமரியாதை திருமணம் ஹிந்துலாவின் கீழே வராது. அப்போ சுயமரியாதை திருமணம் நடந்ததை கோர்ட்டுக்கு வந்தால் அந்த கல்யாணக்கே செல்லாதுன்னு, அப்புறம் உங்களுக்கு எங்கே சொத்து அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படி வந்து செல்லாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு திருமணம் வந்து சிதம்பரம் அப்படிங்கிறவருடைய திருமணம். அவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் தலைமையில் சுயமரியாதை திருமணம் பண்ணிக்கிட்டவர். அவருடைய மருமகள் முதல் மனைவியுடைய பகனுடைய மனைவி, அவங்க வழக்கு போடுறாங்க சொத்துக்கு. அப்போ என்ன அந்த 2வது மனைவி வருவாங்க, அவங்களுடைய குழந்தைகள் வருவாங்க இல்லையா, அந்த வழக்கில் உயர்நீதிமன்றமே சொல்லிச்சு இது மாதிரி என்ன சாஸ்திரங்களை பின்பற்றாமல் எப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்றுக்க முடியும். அவங்க யாருன்னா திராவிட கழக தலைவர் ஐயா வீரமணி இருக்கார் இல்லையா, அவருடைய மாமனார் மாமியார் திருமணம் தான். இது எல்லாமே நடந்தது. எங்கள் அப்பா அம்மா சுயமரியாதை திருமணம் செய்துக்கிட்டாங்க, ஆனால் நான் பிறக்கும்போது அது வந்து சட்டப்படியானது அல்ல. 1968 தான் அண்ணா தான் வந்தது செய்கிறார். அப்போது அது வரைக்கும் இருக்கிற அந்த ஹிந்துலாவில் அமெண்ட்மெண்ட் வந்து மாநில அரசு உருவாக்கு. அப்போ மாநில அரசு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அதில் திருத்தங்கள் செய்து கொள்ள முடியும். ஆகையினால இப்போ பார்த்தீங்கன்னா ஓவால வந்து நாங்கள் சட்டம் கொண்டு வரோம் என்றாங்க, ஒரிசான நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சில குறிப்பிட்ட விஷயங்களை சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கென்ன காரணம் வந்து மாநிலமும் உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இன்னொரு ஒரு விளக்கம் கேட்குறேன்.
பொதுவாக நம்ம 1955 இல்லையா நேரு இப்போ வந்த அந்த இந்து இது அந்த இப்போ ஹிந்து பர்சனல்லாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, ப்ரோக்ரெசிவாக எந்த அளவுக்கு இருக்கு, அது இன்னும் என்ன செய்ய போயிட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட்னா எல்லாருக்கும் ஒன்று அது வந்து ரொம்ப முற்போக்கான ஒரு இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை மிச்சம் இருக்கா ஹிந்து பர்சனல்லாம் அது அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்கா? அது ஓரளவுக்கு சொல்லவே முடியும். அதாவது டு கன்சிடரபிள் எக்ஸ்டென்ட். சரி, எப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து இந்து சாஸ்திரங்களின்படி ஜீவனாம்சம் கிடையாது. சொத்துரிமை இருக்குது இருக்குதுன்னு ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தேடி இந்த ஸ்மிருதிகள்னு சொல்கிறதுனா தீர்ப்பில் குறிப்பிடுவாங்க. மனுஸ்மிருதி சொல்லுது, எட்டேவன் ஸ்மிருதி இப்படி சொல்லுது. அப்படி சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் தேடி பார்த்து ஒரு பெண்ணுக்கு வந்து சொத்து இருக்குது சொத்து இருக்குன்றாங்க. என்ன சொத்துன்னு கேட்டால், அவள் திருமணத்தின் போது அவளுக்கு வழங்கப்படும் ஸ்ரீதனா எல்லாம் அவளுடைய சொத்து. அப்போது ஸ்ரீதனா 100 பவுன் போட்டு கட்டி கொடுக்குறவங்க இருக்காங்க, 10 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்க, காது மூக்குக்கு போட்டு அனுப்புனா போதும்னு இருக்காங்க. அது கூட இல்லாமல் அது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாய் ஒரு பெட்டி இதான் வந்து சீரை, இதான் அந்த பொண்ணுக்கு சொத்து. இந்த கல்யாணத்தில் பட்டா நாட்டி பட்டா அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கலாம், இதுதான் அவளுடைய சொத்து. அப்போ அதை தவிர நிலம் சார்ந்த சொத்துக்கள், இப்போ அப்பா செத்தா சொத்து வருமா, அதெல்லாம் கிடையாது. அப்போவே வந்து இஸ்லாமியர்களுக்கு இருந்திருக்கேன். இப்போ இந்துனாவில் சொத்து இல்லை, கணவர் எத்தனை திருமணம் என்ன பண்ணனா மனைவியை வந்து ஒதுக்கி வைக்கலாம், ஜீவனாம்சம் கிடையாது. கணவர் செத்தார் மனைவிக்கு எப்படி ஒரு ஜீவனாம்சம் இருக்குன்னா, அவருடைய சொத்துக்கண்டம் ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த அம்மா வந்து சாகிற வரைக்கும் துணிக்கும் சாப்பாட்டு அதுலேருந்து கொடுக்கலாம். ஆனால் அந்த அம்மா அதை விற்க முடியாது, அவங்க விருப்பப்படி யாருக்கும் எழுத முடியாது. இதுதான் அதிகபட்சமான அவங்க குறித்து வச்சிருந்த உரிமைகள். உண்மையில் இந்தியாவினுடைய இந்து பெண்கள், இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் வந்து நம்ம சுதந்திரமாக இருப்பதற்கு தந்தை பெரிய காரணம், அவரை வந்து நம்ம நினைக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டு பெண்களுடைய உரிமைக்கு அவங்க சுதந்திரமான வாழ்க்கைக்கு தந்தை பெரியார் எவ்வளவு காரணம்னு சொல்கிறோம், அதை போல இந்தியா முழுவதிலும் இருக்கிற பெண்கள் அவங்க இதைக்கு நீயும் நானும் தப்பாக ரெண்டாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, நீயும் பண்ணக்கூடாது, நீ என்னென்ன கொடுமையை செஞ்சால் நான் விவாகரத்து கேட்கலாமோ அதே தவறுகளை கொடுமைகளை நான் செஞ்சால் நீ விவாகரத்து கேட்கலாம், நான் ஜீவனாம்சம் கேட்க உரிமை இருக்குது. இந்த மாதிரி உரிமைகளை சொத்து, அப்பா இறந்துட்டார்னா பெண்ணுக்கு சம பங்கு உண்டு, பரம்பரை சொத்தில் பங்கு இருக்குது, இதெல்லாம் வந்து அடிப்படையாக அவங்க அடைஞ்சதில் பெரிய இந்தியா முழுக்க இருப்பவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லி. இந்த இந்து கோட் பின்னர் அவர் பார்லிமெண்ட்டில் வச்சு அதை வந்து நேரம் ஏற்றுக்குவார். ஆனால் எதிர்ப்பு, எவ்வளவு எதிர்ப்பு, அந்த எதிர்த்தவங்க யாருன்னா முஸ்லீம்ஸ் என்ன கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்து சனாதனி, இந்து வைதீகர்கள், அதெல்லாம் கிடையாது, எங்கள் மதப்படி பொம்மநாட்டிக்கு அது கிடையாது அப்படின்னு தான் வந்து வாதம் பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி அம்பேத்கர் அவர்களால் சட்ட அமைச்சராக இருந்தபோது அதை நிறைவேற்ற முடியாமல் அவர் வந்து பதவியை ரிசைன் பண்ணேன். அதுக்கு பிறகு 3 ஆண்டுகள் கழித்து தான் அவர் மொத்தமாக கொடுத்ததில் பகுதி பகுதியாக இவங்க நடைமுறைப்படுத்தினான். ஆகையினால ஓரளவுக்கு அது வந்து மாற்றம் அடைஞ்சது. ஆனால் இந்த மாற்றம் அந்த 20-30 ஆண்டில் மட்டும் வரல. ராஜாராம் மோகன் ராய் வந்து உடன்கட்டை ஏறுவதை எதிர்த்தார் பார்த்தீங்களா, அப்பயும் அவரது சண்டை யாரோடு நடந்துச்சு, பிரிட்டிஷ்காரங்களோட நடக்கின, எரிக்கணும்னு சொன்ன இந்துக்களோடு தான் நடந்தது. அந்த சண்டையை தாண்டி அவர் பிரச்சாரம் பண்ணி அதுக்கு ஒரு சட்டம், டாக்டர் ஹர்பிலாஸ் சார் தான், அவர் வந்து குழந்தை திருமணத்தை தடுக்கணும், அவர் இந்து தான், அவருக்கு தடை போட்டவங்க யார், எதிர்த்தவங்க யார், இந்து தலைவர்கள். ஆனால் நாங்கள் வந்து குழந்தை வந்து வயசுக்கு வரதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணலன்னா நரகத்துக்கு போவான் அப்படியெல்லாம் வந்து பேசி எதிர்ப்பு தெரிவித்தாக்க. அதை தாண்டி அவர் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். தேவதாசி முறையை அபாலிஷ் பண்ணுறதுக்கு, குழந்தைகளை விற்பது வாங்குவது குற்றங்கிற கிரிமினல் சட்டத்துக்கு
இந்து சனாதனிகள் தான் பிரிட்டிஷ் அரசோட பேசி எக்ஸெப்ஷன் வாங்கி வச்சவன். கோயிலுக்காக விற்கிறது வாங்கிறது குற்றம் வாங்காது. குழந்தைய எதுக்கு பயன்படுத்துறது? இந்து குழந்தைய, முஸ்லீம் குழந்தை என்ன, கிறிஸ்தவ குழந்தை என்ன? அப்போ அந்த உரிமைக்காக போராடிய மூவலூர் ராமாமிரதம், டாக்டர் முத்துலட்சுமி, இதற்கு உதவியாக அவர்களுக்கு துணையாக நின்ற தந்தை பெரியார், இவங்கெல்லாம் வந்து யாரை எதிர்த்து பண்ணாருன்னா அந்த இந்து அடிப்படைவாதிகளே. இப்படி கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேலே நடந்து 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 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதுக்கு முதல் வடிவம் கொடுத்துருக்கிறார். அப்போ எந்த ஒரு மதம் சார்ந்த சமூகம் சார்ந்த சட்டங்களும் இந்த மாதிரி சீர்திருத்த போராட்டங்கள் நடந்து தான் வரும். இப்போ அதில் நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி ஜீவனாம்சத்துக்கான இடம் கிடைக்கிது, குழந்தை திருமணத்தை தடுக்க முடியுது, முத்தலாக்க தடுக்க முடியுது. அப்போ இந்த பரதிருமணத்தை தடுப்பதற்கு நீங்கள் ஒரு சின்ன எக்ஸப்ஷனை எடுத்தால் போதுங்கும்போது அதை செய்வதை விட்டுவிட்டு இந்த மாதிரி இந்த திசை திருப்புறது தப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி கருவிய.